இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செங்கோட்டை பார்டர் ஹோட்டலு. குற்றாலம் போயிருந்தோம். குற்றாலம் போயிட்டு கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போகாமல் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கிடையாது. நிறையா யூடியூப் வீடியோஸ் நிறையா இருக்குது. யூடியூபர்ஸ் நிறையா பேர் இருக்க ஹோட்டல் தான் இது. நாங்களும் போயிருந்தோம். சரியான கூட்டம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் வெளில நின்று, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்க ஷேர் பின்னாடி ஒரு கால் மணி நேரம் நின்று, அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தோம். உள்ளே உட்காந்தோடனே ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி ரேட் வந்து 200 ரூபா. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ஆனால் குவான்டிட்டி வந்து பத்தலை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நெய் அதிகமான ஸ்மெல் இருக்கும், நெய் அதிகமாக இருக்கும். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும், பீஸ் நல்லா வெந்திருந்துச்சு. சூப்பராக இருக்கும் நம்ம சொல்லவே வேணாம். அதனால தான் நான் அவ்வளோ கூட்டம் அந்த கடையில் நிற்கிது. கடை வேறு லெவல் ஃபேமஸ் ஆனதுனால சாப்பிட்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ஆகிடுது உள்ளே போய் வெளில வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கோழி சாப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. நாட்டுக்கோழி வேறு லெவலு. ஆனால் இவங்கள்ட்ட ஒரே ட்ராபேக் என்னென்னா, கையால் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கவர் போட்டு எடுத்து வைக்கலாம், இல்லை இடுக்கி மாரி வச்சு அதால் பீஸ் எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வைக்காமல் கையால் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. காடை கேட்டாலும் காடையும் கையால் தான் எடுத்து வைக்கிறாங்க. அது 2-3 பேர் ஆப்போசிட்டில் சாப்பிட பேசிட்டாங்க, கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் டேஸ்ட் வைஸ் சொல்ல அடிச்சிக்கவே முடியாது, வேறு லெவல் டேஸ்ட்டு. காஸ்ட் வைஸும் ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. 220 ரூபாய்க்கு 2 பீஸ் நாட்டுக்கோழி விற்கிறாங்க. சாதாரணமாக ஒரு ஆஃப் கிரில்லே 200 ரூபா விற்கிது. அதுக்கும் இது ஒர்த்து தான். கண்டிப்பாக இந்த ஏரியா போனீங்கன்னா இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான கடை. நாட்டுக்கோழி எப்படி சூடாக இருக்குன்னு பாருங்கள். செங்கோட்டை பாட ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.